இதுவரைக்கும் ஆன்லைன் மொபைல் ஏன்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே இந்த வீடியோ கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடப்படும் ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் மொபைல் ஏன்மணி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புதுசாக லான்ச் இருக்க லோன் அட்வைசருங்கிற இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனுக்கான டவுன்லோட் லிங்கும் ரெஃபரல் கூடும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து எதோட ரிலேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து மார்டேஜ் அட்வைசர்னு இந்த ஆப் பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியோட செகண்ட் ஆப் தான் இந்த லோன் அட்வைசருங்கிற இந்த ஆப்பு, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மூணு அப்போட பேமெண்ட் ப்ரூஃபை வந்து நான் என்னுடைய பேடிஎம் வாலெட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்டேஜ் அட்வைசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இஎம்ஐ கால்குலேட்டர், ஓகேங்களா? இந்த ரெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஸோ ரெண்டு அப்பமே வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெடிக்கேட் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண மாதிரி சந்தேகமாக இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? இப்போ நான் என்னுடைய பேடிஎம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் பாஸ்புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பேடிஎம் வாலெட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், ஸோ இன்றைக்கி தான் எனக்கு வந்து இந்த மூணு பேமெண்ட் வந்து வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இஎம்ஐ கால்குலேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 5 ரூபா நான் ரிக்வஸ்ட் கொடுத்தேன் ஒர்க் பண்ணி, பார்த்தீங்கன்னா வந்து 1 ரூபா கமிஷன் போக எனக்கு வந்து 4 ரூபா வந்து என்னுடைய பேடிஎம் வாலெட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? நேம பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ப்ரூஃபை பார்ப்போம் வாங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்டேஜ் அட்வைசர், ஓகேங்களா? அதோட பேமெண்ட் ப்ரூஃபு. ஸோ இதிலலாம் கமிஷன் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் நான் அதில் வந்து 5 ரூபா ரிக்வஸ்ட் கொடுத்தேன், 5 ரூபா வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெடிக்கேட்டட் காஸ்டிங், ஓகேங்களா? ஸோ அதோ நேமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டேட்டையும் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி தான் பேமெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ப்ரூஃபு. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரீடம் பார்த்தீங்கன்னா வந்து 5 ரூபா தான், ஓகேங்களா? அடுத்தடுத்து நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்டர் பேஸே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து 4 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ 1 டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து 25% வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் 24% வந்து பாக்கி இருக்குது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இம்ப்ரெஸ்ட் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் பார்ப்போம். ஓரெலாம் உங்களுக்கு தெரியும், நான் இருந்தாலும் சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கோன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுற பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும், நீங்கள் உடனே பேக் பண்ணிடலாம். ஸோ பேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 10 செகண்ட் வந்து குறையும், ஓகேங்களா? இது குறைஞ்சி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னு வரணும். இந்த பாருங்கள், இப்போ சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கோ பேக்னு இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பேக்கில் போயிடலாம், ஓகேங்களா? இப்போ பேக்கில் போனோம்னா பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த 4 டாஸ்க்குமே ஃபுல்லாக வந்து இம்ப்ரெஷனை ஃபுல்லாக வந்து இது மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த கிளிக் எப்படி பண்ணுறதுன்னா, இதில் உள்ள 25 இம்ப்ரெஷனே நீங்கள் முடித்த பிறகு அதே போல் நீங்கள் வந்து கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடு, ஓகேங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஆடை வந்து கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த ஆடு வெள்ளையாட்டி கூட எப்பையும் போல் கீழே மேலேயும் பார்த்தீங்கன்னா பேனர் ஆடு வரும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பேனர் ஆடு வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ஆடை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் வந்து ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து கூட கிளிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்த டாஸ்க் பற்றி பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்த டாஸ்க்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் கொடுக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே போல் அந்த டாஸ்க்கில் உள்ள இம்ப்ரெஷன் அப்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதே போல் கோவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆடான்னு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆடா இல்லாட்டி உடனே பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆடா தான் இருக்கும், ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆடா இல்லாட்டி கூட நீங்கள் வந்து பேக்கில் போய் திருப்பி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆடு வந்துடும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்ஸ்டால் ஆடான்னு பார்த்து கிளிக் பண்ணிங்கன்னா அது நேராக ப்ளே ஸ்டோர் போயிடும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்பில் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாலில் கூட நீங்கள் வந்து சுலபமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்தால் கூட வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஏர்ன் பண்ண காசு எப்படி ரீடம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மினிமம் ரெடியும் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான், ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. செல்ஃபாக நீங்கள் வந்து 5 ரூபா ஏர்ன் பண்ண பிறகு நீங்கள் எந்தெந்த இடத்துல 5 ரூபான்னு கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட வேண்டியதான், ஓகேங்களா?
இந்த ஆப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்குலேருந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆன்லைன் மொபைல் ஏர்மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு நல்ல போல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.